அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயமேனுகோபால். இன்றைய பதிவாக நாம் காண இருக்கின்ற தலைப்பு, பிரச்சனை எதுவானாலும் தீர்வு ஒன்று தான். பிரச்சனை அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் இருக்குது. பிரச்சனை இல்லாத மனிதன்னு ஒரு நபரை கூட நம்ம சொல்ல முடியாது. ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனை இருக்குது. சில பேர்த்துக்கு பணப்பிரச்சனை, சில பேர்த்துக்கு மனப்பிரச்சனை, சில பேர்த்துக்கு குணப்பிரச்சனை. ஆக பிரச்சனை என்பது எல்லா வடிவத்திலும் எல்லா வயதினருக்கும் எப்பொழுதுமே இருக்குது. பிரச்சனை இல்லைன்னு ஒரு மனுஷன் கூட சொல்ல முடியாது. பிரச்சனை இல்லைன்னு சொன்னால் அந்த நிமிஷம் இன்னொரு பிரச்சனை வந்துடும். ஆக பிரச்சனை இல்லாத மனிதன் என்பது அறிதே போல் பிரச்சனையை சால்வ் பண்ணுற வழிமுறைகளும் இருக்குது. எப்படி வந்து மேடுன்னு இருந்தால் பலன் இருக்கோ, இரவுன்னு இருந்தால் பகலன் இருக்கோ, அது மாதிரி பிரச்சனைனா அதுக்குண்டான தீர்வு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். பிரச்சனையை கண்டு மொதல் பயப்படக்கூடாது. பிரச்சனை என்பது ஆளுக்கு தகுந்த மாதிரி வரும், வசதிக்கு தகுந்த மாதிரி வரும், அவங்களுடைய கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி வரும். இருந்தாலுமே எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு அப்படிங்கிறது ஒன்று ஒன்று. இப்போது மனிதர்கள் எல்லாம் பிறக்கிறாங்க, வளர்கிறாங்க, டெவலப் ஆகிறாங்க, ஒரு உச்சத்துக்கு போகிறாங்க, எல்லாமே இருக்குது. சாதாரண நடிகர்களும் மனிதர்கள் தான், ஒரு வேலைக்கு கூலி வேலைக்கு போகிறாலும் மனிதர்கள் தான். அதே மாதிரி எல்லாத்துக்கும் அங்கங்கள்லாம் ஒன்று தான். பிரச்சனை அப்படிங்கிறது அவங்கவுங்க வயதை பொறுத்து கெப்பாசிட்டியை பொறுத்து வரும்னு சொல்லியிருக்கேன். பிரச்சனை எல்லாத்துக்கும், இப்போ ஒரு மனிதனுக்கு ஒரு தசாபுத்தி நடக்குதுன்னா, இப்போ உதாரணத்து ஒரு நடிகர் இருக்கான்னு வச்சுக்கோங்க. அந்த நடிகருக்கு ஒரு தசாபுத்தி நடக்குது. அந்த நடிகர் பிறந்த வருஷத்துலேயே சம வயது ஒத்த ஒரு நபர் அவர் வந்து நடிகர் இல்லை, வேறு ஃபீல்டில் இருக்கார் அப்படிங்கும் பொழுது அவருக்கும் ஒரே மாதிரி தசாபுத்தி தான் நடக்கும். இந்த ரெண்டு தசாபுத்திகளும் ஒரே மாதிரி பலனை ரெண்டு பேருக்கு கொடுக்குமானா? கொடுக்காது. ஆனால் பிரச்சனை வரும். இப்போ உதாரணத்துக்கு அந்த தசாபுத்தி அவருக்கு கெடுதல் பண்ணக்கூடிய சூழல் இருக்குதுன்னா கெடுதல் நடக்கும். ஆனால் ரெண்டு பேத்துக்கு ஒரே மாதிரி கெடுதல் நடக்காது, சரிங்களா? அப்போது தசாபுத்திகளை பொறுத்து தான் ஒரு மனிதனுடைய பிரச்சனை தீர்மானிக்கப்படுகிறது அப்படிங்கிற விஷயத்த நம்ம முதல் புரிஞ்சுக்கணும். எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு என்ன அப்படின்னா, ரொம்ப சிம்பிளான விஷயம்தான். எந்த பிரச்சனை வேணாலும் வரட்டும், எந்த ஒரு தசையுமே நூற்றுக்கு நூறு சதவீதம் நன்மையும் செய்யாது, நூற்றுக்கு நூறு சதவீதம் தீமையும் செய்யாது. தசை நடந்தால் புத்திகளுக்கு தகுந்த மாதிரி தசையும் புத்தியும் சேர்ந்து தான் வேலை செய்யும். அப்போ எந்த ஒரு கெடுதலான திசையாக இருந்தாலும் முழுக்க முழுக்க கெடுதல் நடக்காது, எந்த நன்மையான திசையாக இருந்தாலும் முழுக்க முழுக்க நன்மைகளும் நடக்காதுங்கிற விஷயத்தை முதல் புரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை வேணால் வரட்டும், அதை பற்றி கவலைப்படாதீங்க. நீங்கள் என்ன திதியில் பிறந்திருக்குன்னு மட்டும் பாருங்கள். அந்த திதிக்கு ஒரு அதிதேவதையும் ஒருத்தர் இருப்பாங்க. அந்த அதிதேவதைக்கு நாமங்கள் இருக்குது, சொல்ல வேண்டிய மந்திரங்கள் இருக்குது, அல்லது அந்த அதிதேவதையுடைய படத்தையாவது நீங்கள் டெய்லியும் எழுந்து பார்த்துட்டு வாங்க. மொத்தம் 15 தேதி. அந்த 15 தேதிக்கும் வளர்பறை 15, தேய்பறை 15 இருக்குது. அந்த வளர்பறைக்கு ஒரு தெய்வம் வரும், தேய்பறைக்கு ஒரு தெய்வம் வரும். அப்போ நீங்கள் வளர்பறையில் பிறந்தீங்களா, தேய்பறையில் பிறந்தீங்களான்னு பார்த்துக்குங்க. அதுக்கு உண்டான திதி அதிதேவதைகள்னு இருப்பாங்க, அந்த அதிதேவதைகளை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள், அவ்வளோதான். வேறு எதுவுமே நீங்கள் பண்ண வேணாம். இதை மட்டும் முறையாக நீங்கள் பண்ணினாலே உங்கள் பிரச்சனைகள் மாயமாக வழியை நீங்கள் கண்கூடாக காண்பீர்கள். செய்து பாருங்கள், சிறப்படைவீர்கள். இது ஒரு பொது பலன். நன்றி, வணக்கம்.